Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now we are going to talk about strategies for enhancement in food production. Plant breeding, animal breeding, animal husbandry detailed introduction. So animal husbandry is a branch of agriculture. Agriculture is a branch of animal husbandry. It deals with feeding, breeding, housing and healthcare of livestock for getting maximum benefit. Now we are going to talk about animal husbandry. உணவுகள்லாம் கொடுக்கறது அண்ட் தென் அதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அண்ட் தென் அதை எங்கே வச்சு பாதுகாக்கிறது இந்த பட்டி கட்டி மாடு கட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க கூண்டுக்குள்ளே கோழியை அடைக்கணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஹவுசிங்கில் வந்துடும் அண்ட் தென் ஹெல்த் கேர் அப்படின்னா ஆடு மாடு கோழி இவங்களுக்குமே நோய்கள் வரும் அந்த நோயை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் வெட்டினரி டாக்டர்ஸை கூப்பிட்டு வந்து தரவாக செக் பண்ணி அவங்களுக்கு நோய் வராமல் பார்த்துக்கிட்டா தான் நமக்கு அதிகமான பெனிஃபிட் அந்த ஆர்கனிசத்துலேருந்து நமக்கு கிடைக்கும் ஸோ லைஃப் ஸ்டாக் அப்படிங்கிறது இங்கே என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம வளர்க்குற டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் தான் லைஃப் ஸ்டாக் ஸோ அதிலிருந்து நம்ம மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸை எடுத்துக்கணும் ஸோ அதை தான் நம்ம அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் அக்ரிகல்ச்சர் விச் டீல்ஸ் வித் த ஃபீடிங் ப்ரீடிங் ஹவுசிங் அண்ட் ஹெல்த் கேர் ஆஃப் லைஃப் ஸ்டாக் ஃபார் கெட்டிங் மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் ஓகே லைஃப் ஸ்டாக் அப்படிங்கிறது என்ன ஃபார்ம் அனிமல்ஸை தான் லைஃப் ஸ்டாக்ஸ் அப்படிமா பர்டிகுலராக டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் நம்மளே வளர்க்குற மனிதனால் வளர்க்கப்படுறது ஸோ சச் அஸ் கவு ஷீப் அண்ட் மெனி அதர் ஆர்கானிசம்ஸ் இதில் வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக தான் ஹியூமன் பீயிங் இந்த ஆர்கனிசத்தை வளர்க்குறான் அண்ட் தென் அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் கவு ஷீப்பு இந்த மாதிரி ஆடு மாடு கோழி இது மட்டும் இல்லை போல்ட்ரி ஃபார்மிங்கும் இருக்குது ஃபிஷரிஸும் இதில் தான் வருது தென் ரோல் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி இன் ஹியூமன் வெல்ஃபேர் ஸோ நம்மளோட நன்மைக்காக அனிமல் ஹஸ்பண்ட்ரி எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு நமக்கு டெய்ரி ப்ராடக்ட்ஸ் கொடுக்குது ஆடு மாடு ஒட்டகம் இந்த மாதிரி ஆர்கனிசத்துலேருந்து நமக்கு மில்க் கிடைக்குது மில்கோட ப்ராடக்ட்ஸான யோகட் சீஸ் பட்டர் ஐஸ்கிரீம்ஸ் கீ இது எல்லாமே நமக்கு டெய்ரி ப்ராடக்ட்ஸாக கிடைக்குது அண்ட் தென் டெய்ரி அப்படின்னாலே பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை தான் நம்ம டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அப்படிமோ நெக்ஸ்ட் மீட்டுங்கிறது என்ன கறி ஸோ நம்ம ஆட்டுக்கறி மாட்டுக்கறி ஃபிஷ் இந்த கறியெல்லாம் நம்ம சாப்பிடும்போது அது டயட்ரி ப்ரோட்டீன்ஸாக இருக்குது டயட்ரினா ஃபுட்டில் இருக்கக்கூடியது ஸோ நமக்கு ப்ரோட்டீன் ரிச் சப்ளிமெண்ட்டாக இந்த கறியிலேருந்து நமக்கு கிடைக்குது ரெட் மீட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அண்ட் தென் எனர்ஜி அதிகமாக கொடுக்குது ஸோ ப்ரோட்டீன் வந்து நமக்கு பில்டிங் பிளாக்ஸ் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறது அண்ட் நமக்கு அதிகமான எனர்ஜியும் இந்த மீட் கறிகள்லேருந்து நமக்கு கிடைக்குது அண்ட் தென் லேண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது டு கண்ட்ரோல் த வீட்ஸ் வீட்ஸ் அப்படிங்கிறது என்ன தேவையில்லாத செடிங்க சில சமயம் நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டில் நமக்கு தேவையான செடி இப்போ நெல் பயிர் போட்டிருக்கோம்னா நெல்லை விட தேவையில்லாத செடிகள்லாம் அதிகமாக வளர்ந்துடும் அப்போ நெல்லோட வளர்ச்சி குன்றி போயிடும் குறுகி போயிடும் அப்போ அங்கே வந்து ஆடு மாடு இந்த மாதிரி ஆர்கானிசம்லாம் போகும்போது அது தேவையில்லாத செடிகளெல்லாம் அது மேய்ஞ்சிட்டு வந்துடும் அப்போ வீட்ஸை கண்ட்ரோலில் தேவையில்லாத செடியை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கும் அண்ட் அண்டர் க்ரோத் இங்கே அண்டர் க்ரோத் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு தேவையான ஆர்கானிசம்ஸ் வந்து அதோட வளர்ச்சி குறுகி போயிடுது இல்லையா அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அண்ட் தென் இட் ரெடியூசஸ் ரிஸ்க் ஆஃப் ஃபயர் அதே எப்படி பெரிய பெரிய காடுகள்லாம் இந்த புதர் செடிகள்னு சொல்லுவாங்க ஷ்ரப்ஸ் அண்ட் தென் ஹெல்ப்ஸ் இதெல்லாம் காஞ்சி போனதுக்கப்புறம் அது ஒன்றோட ஒன்று உரசி இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் வரத்துக்கு அதுதான் காரணமாக இருக்குது மெஜாரிட்டி ரீசன் அதுதான் அப்போ ஆடு மாடுங்கள்லாம் போகும்போது அந்த காஞ்சி போன புல் இது இலை தலை இதெல்லாம் தின்னுட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த புதர் செடிகளெல்லாம் கலைஞ்சி அதை குறைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஃபாரஸ்ட் ஃபயர் வரத்துக்கான வாய்ப்பு குறையும் அண்ட் தென் ஃபைபர் ஃபைபர் அப்படிங்கிறது என்ன ஊல் இந்த கம்பளம் ஆடுங்களோட ஷீப்போட இதுலேருந்து நமக்கு கம்பளம் கிடைக்குது அண்ட் தென் லெதர் லெதருங்கிறது என்ன மானு அப்புறம் அதுக்கப்புறம் ஆடு மாடு இவங்களோட ஸ்கின்லேருந்து நமக்கு லெதர் கிடைக்குது ஸோ இதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அண்ட் தென் லேபர் லேபருங்கிறது வேலையால் ஆக்சுவலாக அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர்லாம் வரத்துக்கு முன்னாடி அந்த கரண்ட் பவர் எனர்ஜிலாம் அதிக அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆடு மாடு கோழி இதெல்லாம் வந்து லேபருக்கு யூஸ் பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் மாடு வந்து உழவு ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணோம் ஹார்ஸ் எல்லாம் வந்து ஒரு இடத்துல நின்று இன்னொரு இடத்துக்கு திங்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம் ஸோ அந்த மாதிரி ஹார்ஸ் டாங்கி யாக் இதெல்லாம் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம் பர்டிகுலராக மெக்கானிக்கல் எனர்ஜி அது என்ன ப்ளவிங் ஃபீல்டு வயலை வந்து உழுவுறது அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட்டிங் குட்ஸ் திங்ஸ் எல்லாம் ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சு நெக்ஸ்ட் ஃபர்டிலைசர்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உரம்னு சொல்லுவோம் ஸோ நேச்சுரலாக உரம் நம்ம போட்டு அந்த பிளான்ட்ஸ் நல்லா வளர்கிறதுக்கு இந்த ஆடு மாடுங்களோட சாணம் ஹெல்ப் பண்ணுது அதனால தான் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே அக்ரிகல்ச்சர் எப்போ ஆரம்பிச்சதோ அப்போவே அனிமல் ஹஸ்பண்ட்ரியும் ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அனிமல் வேஸ்ட் மென்யூர் நமக்கு வந்து ஈல்டு விளைச்சல் அதிகப்படுத்துது அண்ட் ஆல்சோ இட் ஆக்டர்ஸ் ஃபியூயல் ஃபார் ஃபயர் ஃபார் எக்ஸாம்பிள் மாட்டு சாணியை வெரைட்டி ஆக்கி அதை எரிபொருளாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா அண்ட் தென் பேஸ்டரிங் த வால் இந்த செவத்துலலாம் கூட இந்த ஓட்ட ஓட்டையாக மண் செவரெலாம் இருக்குன்னா அந்த மண் செவரில் இருக்கக்கூடிய ஓட்டையெல்லாம் நிரப்புறதுக்கு இந்த சாணியை வச்சு அப்படியே பூசுவாங்க அண்ட் தென்
போன்ஸ் அண்ட் பிளட், இந்த கேட்டில் இருக்கக்கூடிய ரத்தம் எலும்பு இதெல்லாம் கூட ஃபர்டிலைசர்ஸாக யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ தீஸ் ஆல் ஆர் த திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. இது அனிமல் ஹஸ்பண்ட்ரியோட இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.